ரீசெண்ட் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்திற்கு ரொம்ப கமர்ஷியலாக நம்ம மாறின பிறகு இளைஞர்கள் அதிகம் கவனம் செலுத்துவது தங்களுடைய உடலை நல்லா வச்சுக்கணுங்கிறத கவனம் செலுத்துகிறாங்க. இளைஞர்கள் மட்டுமில்லை, பெரியவர்களுமே கூட கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப நானே பார்த்துருக்கேன். நாலாம் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே மதுரைக்கு வர்றப்ப காலையில் ட்ரெயினில் இறங்கி நம்ம வர்றப்போ ஒன்றும் பெருசாக யாரெல்லாம் வாக்கிங் போயிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தா கீழே வந்து ஒரு பயங்கரமாக ஷூவை போட்டுக்கிட்டு கையிலே மடிச்சு கட்டிட்டு பனியனை போட்டுக்கிட்டு ஃபோனை போட்டுட்டு ஒரு கேரக்டர் பேசிக்கிட்டே போகுது. வயசான பாட்டி பேசிக்கிட்டே போகிறாங்க, வயதான பெண்கள் பேசிகிட்டே போகிறாங்க, இளம் பசங்க போகிறாங்க, இளம் பெண்கள் போகிறாங்க, அவ்வளோ பேர் வாக்கிங் போகிறாங்க. எல்லாருக்கும் பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும், க்ரூம்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முன்னாலாம் பார்த்தீங்கன்னா 10-4 பசங்க தான் ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணுவானுங்க, அழகாக இருப்பானுங்க. இப்போலாம் 10-9 பசங்க அழகாக இருக்கானுங்க. எந்த பயலை பார்க்குறது எந்த பயலை பார்க்காம இருக்குதுனே பொம்பளை பிள்ளைக்கு தெரியாத அளவுக்கு பயலுக்கு அழகாக மாறிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் தங்களை க்ரூம்டாக வச்சுக்கிறாங்க. லாஸ்ட் 10-15 இயர்ஸில் பிகாஸ் ஆஃப் த கமர்ஷியலைசேஷனோ என்னவோ ஏதோ ஒன்று, ஆனால் நல்ல விஷயம் தான் க்ரூம்டாக இருக்கிறது. எப்படி உடம்புக்கு ஒரு தீனி வேணுமோ அதே போல் மனதுக்கு ஒரு தீனி வேணும். என்னதுக்கு வாசிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சோகமாக கேட்டாங்க. இதனால் என்ன விளையப்போகிறது நினைத்துக்கொண்டு எதையுமே படிக்காதீர்கள். முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இதனால் எனக்கு என்ன விளைய போகிறது என்று நினைத்து கொண்டு ஒன்றை படிக்கவே படிக்காதீர்கள். அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா ஊன்றி படிக்க முடியாது, ஆழமாக படிக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு சாபம். என்னை போன்றவர்கள் இப்போ மாதிரி மேடைக்கு மேடையில் வந்து பேசணுங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறப்போ சில புத்தகங்களை இது பண்ணுறப்போ இந்த பாயிண்ட்டை பயன்படுத்திக்கலாமா, இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம் நம்ம யோசிக்கிறது இருக்குல்ல, அது நிம்மதியாக ஒரு புத்தகத்தை படிக்கவே விடாது. காரண காரியங்களை தேடாமல் ஒரு புத்தகத்தை படியுங்கள், அது ஒரு ஓவியத்தை பார்ப்பதை போன்றது. என்ன பலன் தரும்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க. வாழ்க்கையில் பெரும் சிரமம், இதனால் எனக்கு என்ன விளையும் என்ற கேள்வி எப்பொழுதும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது தான். நாம் புத்தகத்திட்ட கேட்குறோம், மனுஷன்ட்ட கேட்குறோம், சொந்தக்காரன்ட்ட கேட்குறோம், தாயப்பிள்ளை கேட்குறோம், பழகிறவன்ட்ட கேட்குறோம், ட்ரெயினில் ஈத்தாப்பில் ஒரு கிராக்ட் உட்காந்துருக்காப்பில் வாழைப்பழம் ரெண்டு வச்சிருக்கோம், பசிக்கு ஒன்று கொடுங்கன்னா கூட அவர்கிட்ட இந்த ஒரு வாழைப்பழத்தை கொடுக்கறதுனால நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா நட்டம் இருக்கா, இவன் கொட்டுக்கிட்டு போயிடுவானா விஷம் வச்சு கொடுத்துருவானாங்க அளவுக்கு யோசிக்கிறோம். அப்போ இதனால் எனக்கு என்ன விளைகிறது என்று நினைத்து கொண்டு தயவு செய்து படிக்க நினைக்காதீர்கள். அது ஒன்றை உங்களுக்கு தரும் அறிவு உங்களை ஒரு நாள் சும்மாவே விட்டாது. அது மனதிற்கான தீனி, மனதிற்கான நிம்மதி, மனதுக்கான சந்தோஷம். அது உங்களுக்கு எப்போ தரணுமோ அப்போ தரும். இப்போ கூட என்னை நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் தப்புன்னு பேசுறீங்க அப்படின்னு. அதே வேலையில் இருக்கிற போது தானாக அந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நம்மளை சுற்றி ஒரு டீம் இருக்காங்க, நமக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் ஒரு மாலை நேர கல்லூரியிலே படித்தேன். ரொம்ப ஆசை ஒரு நல்ல முழுநேர கல்லூரியில் படிக்க வேண்டும் என்பது தான் ஆசை. எல்லோரை போலவும் 12ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு ஜாலியாக காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் எனக்கு என்னென்னு கேட்டால் நான் படிக்க நினச்சது மேலாண்மை பட்ட படிப்பு, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் எனக்கு திருச்சியில் தேசிய கல்லூரியில் மட்டும்தான் அது அப்போ இருந்தது, ஆண்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும். அது மாலை நேர கல்லூரி. ஒரு மாலை நேர கல்லூரியில் படிக்கிறதா அல்லது ஒரு முழுநேர கல்லூரியில் படிக்கிறதா, பிடிச்ச படிப்பை படிக்கிறதா இல்லை காலேஜை ப்ரிஃபர் பண்ணி படிக்கிறதாங்கிற குழப்பம் வந்தப்போ கடைசியில் நான் டிசைட் பண்ணேன். இல்லை எனக்கு பிடிச்ச பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை நான் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு மாலை நேர கல்லூரிக்கு நான் போய் சேர்ந்தேன். எல்லோரும் காலையிலேருந்து கல்லூரிக்கு போயிட்டு கலைத்து ஈவினிங் வர்றப்போ நல்லா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு துண்ணூர்லாம் வச்சுக்கிட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு ஸ்டைலாக நாங்கள் போவோம். எல்லா காலேஜ் பசங்க காலேஜ் பண்ணுங்களாம் ரிட்டர்ன் வரப்போ நாங்களாம் புது மாப்பிள்ள மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு காலேஜ் போவோம். ஆனால் ஒரு முழுநேர கல்லூரிக்கு போக முடியலைங்கிற வருத்தம் எனக்கு இருந்த காரணத்தினால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டால், நண்பர்கள்லாம் எப்படி நான் காலையில் காலேஜ் கிளம்புவாங்களோ அது மாதிரி நான் அவங்க இவ்வளோ கிளம்பிடுவேன். காலையில் கிளம்பி நேராக போயிட்டு திருச்சி சிந்தாமணியில் இருக்க கவர்மெண்ட் லைப்ரரிக்கு உள்ளே போவேன். உள்ளே போயிட்டு அந்த லைப்ரரினியோடு சேர்ந்து அதை அந்த லைப்ரரியை திறந்து வைப்பேன். அவருக்கு நிறைய உதவிகள் நானும் செய்வேன். அவர் எனக்கு டீ வாங்கி கொடுப்பார், அவருக்கு நான் டீ வாங்கி கொடுப்பேன். அந்தளவுக்கு நாங்கள் நண்பர்கள். அவர் எனக்கு சொல்லுவார், இந்த புக்கை படி, இந்த புக்கை படி, அந்த புக்கை படி, இந்த புக்கை அப்படின்னு சொல்லுவார். சும்மா பிடிச்சிடலாம், எதுக்கு படிக்கிறோம்லாம் தெரியாது, எடுத்து படிப்பேன். அது சப்ஜெக்ட் புக்காக இருக்கும், சங்கத்தமிழாக இருக்கும், குரலோவியமாக இருக்கும், இலக்கியமாக இருக்கும், இலக்கணமாக இருக்கும், ரஷ்ய காப்பி புத்தகங்கள்லாம் இருக்கும். ரஷ்யாவிலேருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகங்கள், ரொம்ப பழைய புத்தகங்கள் இருக்கும். இப்படி தேடி 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 படிப்பேன். அப்போலாம் இந்த அளவுக்கு புத்தக கண்காட்சியெலாம் கிடையாது, இவ்வளோ டைட்டில்ஸில் புக்ஸும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட புத்தகம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேடி 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 அலையணும், அவ்வளவு கஷ்டம். அப்புறம் புக்கெல்லாம் ஓசியெலாம் யாரும் தர மாட்டாங்க, லைப்ரரியில் எடுத்து நீங்கள் திரும்ப கரெக்டாக கொடுக்கணும். அந்த அளவு தான் அப்போதெல்லாம் நிலைமை இருந்தது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஒரு மாலை நேர கல்லூரியில் படித்தாலும் கூட ஒரு முழுநேர பள்ளிக்கூடத்திலே படிப்பை முழுநேர கல்லூரியிலே படிப்பதைப் போல என்னுடைய படிப்பு முழுக்க முழுக்க நூலகத்திலே நடந்தது. அதுக்கும் பிபிஏக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போலாம் கூட இந்த பணி செய்தால் இந்த இப்போலாம் ஸ்கூல்லலாம் நிறைய நடைமுறைகள் மாறி இருக்குல்ல, நீங்கள் கம்யூனிட்டி சர்வீசஸ்லாம் செஞ்சால் அதுக்கு இவ்வளோ மார்க் இருக்குதுன்னு சில சிலபஸ்லாம் கூட கொண்டாந்துருக்காங்க. அப்படிலாம் கூட ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தை நான் ஏதோ ஒரு வகையிலே பயனுள்ளதாக செலவு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன். இதுதான் படிக்கலை, இப்படி படித்தா இந்த புத்திசாலித்தனம் வரும், இப்படி படித்தா இதை கற்றுக்கலாம், அப்படி படித்தா அதை டொப்பிச்சுக்கலாம், அப்படின்லாம் ஒன்று படிக்கலாங்கிறது. கண்டதை படித்தேன், தெரிஞ்சதை படித்தேன், சஜஸ்ட் பண்ணதெல்லாம் படித்தேன். நான் புத்தகங்கள் நிறைய படிக்க ஆரம்பித்ததுனால என்னுடைய தோழர்கள் தோழிகள் எல்லோரும் எனக்கு பிறந்த நாளைக்கும் என்னுடைய ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் எனக்கு பரிசளிப்பதும் புத்தகம் மட்டுமே பரிசளித்தார்கள். அப்படி படித்து 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 ஒரு 3 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து படித்தது தான் இன்றைக்கி நான் பேசுகிறது. ரைட்டா? அது உங்களை கைவிடவே விடாது. அன்றைக்கு படித்த படிப்பு தான் இன்றைக்கு என் தலைக்குள் ஒரு நூலகம் இருக்குது. அன்றைக்கி நான் படித்து 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 அதில் ஒரு ஆசையில் தான் நான் பணக்காரனானானா எனக்கு காசு பணம்லாம் வந்துருச்சுன்னா ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வந்தோன்னா எனக்குன்னு ஒரு லைப்ரரி வச்சு ஒரு வீடு கட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நான் முதல் முறையாக எனக்குன்னு ஒரு அலுவலகத்தை வாங்கிய போது நான் முதல்ல செஞ்சது அந்த வீட்டில் அந்த கிச்சனை சரி பண்ணி அந்த ஆஃபீஸாக மாற்றி அந்த கிச்சனை அப்படியே என்னுடைய லைப்ரரியாக மாற்றினேன். என்கிட்ட ஒரு 2000 புத்தகம் இருக்குது, எல்லாம் படிச்சிருக்கேன், எல்லாம் கேட்காதீங்க. ஆசை வாங்கி வாங்கி வச்சேன்.
நாலு பக்கமோ அஞ்சு பக்கமோ ஏழு பக்கமோ வந்து பார்க்குறவனுங்களாம் இவனுக்கு என்ன டேஸ்ட்டுக்குனே நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் எல்லா புத்தகம் இருக்கும். பரிசீலிக்கப்பட்ட புத்தகங்களில் தொடங்கி ஆய்வு கட்டுரைகளில் தொடங்கி அத்தனை புத்தகங்களும் இருக்கும். இது உங்களுக்கு எங்கே பயன்படுங்கிற தேடலோடு இருக்காதிங்க. புத்தகத்தில் மட்டுமல்ல, வாழ்வில் எதையும் இதனால் எனக்கு என்ன பயன் என்று தேட ஆரம்பிக்காது. நம்ம வாழ்வின் பெரும் பிரச்சனையே அதுதான். நம்ம நமக்கிட்டே தேட ஆரம்பிக்கிறோம். நான் ஃபிட்டாக இருந்தால் எனக்கு என்ன லாபம் என்ன பாருங்கள், யோசிச்சு பாருங்களேன். நான் எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவேன், நான் ஃபிட்டாக இருந்தால் எனக்கு என்ன லாபம், நான் எங்கிட்டே இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன். என் பாக்கெட்லேருந்து எனக்கு தெரியாமல் நானே காசு திருறதுக்கு பேர் புத்திசாலித்தனம்னு என்றைக்கு யோசிக்க ஆரம்பித்தோமோ அன்றைக்கி எதனால் எனக்கு என்ன சாதகம் என்று எப்போதுமே யோசிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய படிப்பில் தொடங்கி அத்தனை விஷயத்தில் இதனால் என்ன சாதகம், பிள்ளைகளை நம்ம வளர்க்குறதே புத்திசாலிகளாக வளர்ப்பது என்பது என்ன. ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஒருவர் பேசி நான் சன்ஷைன்னு நினைக்கிறேன், ஆமாம் அவர் தான் சன்ஷைன் தான் பேசினார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பேசினவர் சொன்னார், ஒரு புத்தகம் என்னை உந்தி தள்ளியது, அந்த புத்தகத்தை படிப்பறதை நிறுத்த முடியலனால ஞாயிற்றுக்கிழமை படிக்க தொடங்கியவன் அது மிச்சம் இருந்ததுனால திங்கட்கிழமையே விடுமுறை எடுத்துக்கொண்டு அந்த புத்தகத்தை நான் படித்தேன். சொந்தக்கார தகவல் எல்லாம் வந்தவெல்லாம் கிறுக்கு பய லீவை போட்டு புக்கு படிக்கலாம், இவெல்லாம் எங்கே உருப்பிட போகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்டார். ஒரு விடுமுறை எடுத்துக்கொண்டு ஒரு புத்தகத்தை படிக்கக்கூடிய அளவுக்கு அதன் மீது அவருக்கு தவிப்பு இருக்கிறதுனால அவருக்கு என்ன நேரப்போகிறது என்பது விஷயம் ஒன்று நேரும், அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நீங்கள் செய்த நல்ல இன்புட்ஸின் காரணமாக தான் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்திலே நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு எங்கோ சொல்லிக் கொடுக்கப்பட்டதிலிருந்து தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்ய பார்க்கிற போது தான், நான் சொல்கிறேன் இந்த தலைப்பை கனெக்ட் பண்ணுறதுக்காக கூட வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்ய முயற்சிக்கிற போது தான் நீங்கள் உங்களுக்கு எதிரியாகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு எதிரியாகிட்டே இருக்கிறதுனுடைய காரணம் என்னென்னு கேட்டால் இதனால் எனக்கு என்ன விளைகிறது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு பெருசாக எதிரிகளே கிடையாது, நாம தான் நினச்சிக்கிறோம் நமக்கு பயங்கரமான எதிரிகள். சமீப காலமாக என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் நிறைய சினிமா பார்த்ததா என்னன்னு தெரியல, எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு வழி தேவைப்படுகிறது. வழி இல்லாமல் வாழ்க்கையிலே முன்னேற முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். எவனா நம்மளை அவமானப்படுத்தணும், எவனா நம்மளை கேடு கட்டவன்னு சொல்லணும், எவனா நம்மளை வீட்டை விட்டு விலக்கி வைக்கணும், எவனா வந்து பொது சபையில் நம்ம அசிங்கப்படுத்தணும், எவனா ஒருத்தர் நம்மளை மரியாதையெல்லாம் நடத்தணும், அவனுக்கு எதிராக நம்ம திரண்டு ஒவ்வொரு தண்டல் புயலாம் ஈ வருமேன்னு வேக வேகமாக அண்ணாமலை மாதிரி படிக்கட்டில் மேலே ஏறி சரத்பாபு கீழே இருக்கணும்.